கல்வி திட்டத்தில் ஒரு புரட்சியை, ஒரு புதுமையை ஏற்படுத்திய பள்ளி ஸ்ரீ சிவானந்த பாலாலயா பள்ளி ஆகும். இப்பள்ளியில் பாடங்கள் அனைத்தும் பாடத்திட்டத்தை தாண்டி பாடத்திற்கு தேவையான முழுமையான விஷயங்கள் அனைத்தும் செயல்முறை வடிவிலும், கண்டும் கேட்டும் களப்பயணங்கள் மூலமும், மூளை முடுக்குகள் இருந்தாலும் பாடத்திற்கு தேவையான விஷயங்களை ஒன்று திரட்டி மாணவர்களுக்கு உடல், மனம், உள்ளம், சமயம், சமூகம், அறிவியல், கலை, கலாச்சாரம், பண்பாடு, அழகுணர்ச்சி, இயற்கையை நேசித்தல் போன்ற முக்கிய அம்சங்களை ஒருங்கே இணைக்கும் ஒரு முழுமையான உன்னத கல்வியினை இங்கு கற்பிக்கின்றனர். எப்படி இருக்குன்னா வெறும் டெக்ஸ்ட் புக், இப்போ டெக்ஸ்ட் புக் மார்க்கு, டெக்ஸ்ட் புக் மார்க்கு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எங்கள் வீட்டு மற்ற ஸ்கூலுக்கு போகிற குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறா வந்து, ஆனால் எங்களுக்கு அது மாதிரி கிடையாது. அப்படி அந்த மாதிரி ஒரு படிப்பே படிப்பு தப் அர்த்தமெல்லாம் படிப்புன்னு நான் நினைக்கிறேன். படிப்புங்கிறது வந்து நம்மளா பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறது தான் படிக்கிறது. இது மாதிரி படிக்கிறது படிக்கிறது படிப்பே இல்லை. இந்த படிப்பு தான் கிடைக்கிது, இந்த படிப்பு கூடாதுங்கிறதான் எங்களுக்கு வந்து படிப்பு கூடாதுங்கிறது எங்களுக்கு ஒரு இது. எங்கள் இது இந்த ஸ்கூல் பாலாலி ஆரம்பித்த காரணமே அந்த மாதிரி படிப்பு முறையை மாற்றணுங்கிறதா எங்களுக்கு. நான் மாற்றிருக்கோம், ஓரளவுக்கு மாற்றிருக்காருன்னா ஒன்றும் இவ்வளோதானே கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய பண்ணதுக்கு இருக்குது, நிறைய பண்ணதுக்கு இருக்குது. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கோபே பண்ணுவேன், நல்லா வெரி ப்ரவுட் ஆஃப் மை டீச்சர்ஸ். என்ன சொன்னாலும் பண்ணுவாள், அவள் வச்சுட்டு இன்னும் கூட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு காட் வில்லிங் நான் பண்ணுவேன், எனக்கு தகவல் தெரியாது. அவ்வளோ பண்ணதுக்கு இருக்கு வந்து ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கொண்டு வரணுமாங்கிறது யோஜனை இருக்குது எனக்கு. எனக்கு அது ரொம்ப முக்கியமாக தோணல. பட் இந்த ஐபி சிஸ்டம் கொண்டு வந்து எதாவது கொஞ்சம் டவ எனக்கு வந்து குழந்தைகள் படிக்கிற சிலபஸை வந்து நல்ல கூட ரீஓரியன்ட் பண்ணி அது நிறைய சமாச்சாரம் சொல்லுது. அதான் சொல்வேன், என்னோட நாலேஜை மட்டும் கொடுக்கல, நான் அவளுக்கு குளோபல் நாலேஜாக கொடுக்கணும். அவளுக்கு தேசிட்டணும் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இந்த பிரிட்டன் வந்து வந்து வித்ட்ரா பண்ணாலே இந்த யூரோப்பியன்லேருந்து அதை பற்றி கூட சொல்லிக் கொடுத்தேன் குழந்தைக்கு. அவளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. அதனால் அவளுக்கு நாலேஜ் வந்து நல்ல குளோபல் நாலேஜாக போகிறது அவளுக்கு வந்து. ஸ்லோகங்கள், பக்தி பாடல்கள், தினம் ஒரு தகவல், தினம் ஒரு திருக்குறளும் அதன் அர்த்தமும் இறைவணக்க கூட்டத்தில் தவறாது இடம்பெறும் தகவல் ஆகும். அது தவிர நாட்டு நடப்புகள், முக்கிய செய்திகள் குறித்த தகவல்கள் குழந்தைகளிடம் பகிர்ந்து கொள்ளப்படும். பாராட்டு சான்றிதழ்களும் காலை இறைவணக்க கூட்டத்தில் கொடுக்கப்படுகின்றன. பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் சாக்லேட் கொடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை, மாறாக பிஸ்கட்களை கொடுத்தோ, செடிகளை வழங்கியோ அல்லது புத்தகங்களை நன்கொடையாக பள்ளி நூலகத்திற்கு அளிக்கின்றனர். பிராக்டிகல் டீச்சிங் அண்ட் குளோபல் மேம் சொன்ன மாதிரி குளோபல் நாலேஜ், நம்மளை சுற்றி சமூகத்தில் என்னென்ன நடக்குதோ அன்னன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நியூஸில் போயிடும். அது எல்லாமே இங்கே ஃபுல்லாக ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் 1, 2, 3 மூணு பேர் இருக்காங்க, ப்ளஸ் ஹவுஸ் கேப்டன்ஸ். 4 ஹவுசஸ் இருக்குது, ரூபி, எமரால், சஃபயர், டோபாஸ். அந்த ஹவுஸ் கேப்டன்ஸ், வைஸ் கேப்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் ப்ரேயர் டெய்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஒரு ஹவுஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ ஃபுல் ப்ரேயர், ப்ரேயரில் தாட் ஃபார் த டே, நியூஸ், திருக்குறள் ஃபுல்லாக குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். திருக்குறளை எல்லாமே வந்து குழந்தைங்க தான், ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்க தான் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே டீச்சர்ஸ் நாங்கள் சப்போர்ட் மட்டும்தான் பண்ணுறோம். இண்டிவிஜுவாலிட்டி நிறைய கிடைக்குது பசங்களுக்கு, அவங்க நினைக்கிறதை எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் நிறைய வருது. விஷயங்கள் நிறைய தெரியறதுனால அவங்களால வெளி உலகத்தை நல்லா ஃபேஸ் பண்ண முடியுது, தைரியம் நிறையா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இங்கு நன்னடத்தை கல்வியானது பாடத்திட்டத்தோடு இணைந்தே கற்பிக்கப்படுகின்றது. Thank you.
போன வருஷம் எங்கள் ஸ்கூல் நிறைய பேசப்பட்டது வந்து இங்கே ஷீல்டு இருக்குது நவீன குருகுலம் அப்படின்னு. இது வந்து ஃபுல்லாக ஒரு 3 நாள் குழந்தைகள் ஆசிரியர்களாக இருந்தாங்க. ஃபுல்லாக கேஜி கிளாஸு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு, ஹையர் கிளாஸ் 8th அண்ட் அபோவ், 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th 10th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சர்ஸாக இருந்தாங்க. ஒரு 3 நாள் ஃபுல்லாக ஸ்கூலை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு குழந்தைங்க மட்டுமே நடத்துனாங்க. டைம் டேபிள் போட்டதுலேருந்து, ஸ்கெடியூல் போட்டதுலேருந்து, கிளாஸ் ரூம் அலாட்மெண்ட் எல்லாமே குழந்தைங்க தான் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப பேசப்பட்டது அந்த டைமில். அந்த நவீன குருகுலம்ங்கிறது ரொம்பவே பேசப்பட்டது. அது வந்து பத்ரிநாராயண் அகாடமிக் கோஆர்டினேட்டர் லாஸ்ட் இயர் எங்கள் ஸ்கூலில் இருந்தார். அவர் நிறைய புது புது விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சதில் இது ஒரு மேஜர். அது இல்லாமல் கேபி ஸ்கூலில் போன வருஷம் 200 வருஷ இந்திய வரலாறு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே குழந்தைங்க ஒரு 200 குழந்தைங்களை வச்சு போர்ட்ரேட் பண்ண ஒரு ட்ராமா மாதிரி போட்டோம் கேபியில். அதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். இப்போ நார்மலாக எல்லா ஸ்கூல்லையும் சப்ஜெக்ட்ஸ் ஒரு 7 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட்னு நாங்கள் எக்ஸாம் எழுதுவோம். பட் எங்கள் ஸ்கூல்லேயே இது எல்லாம் இல்லாமல் லெட்ஸ் பிளண்ட்னு ஒரு தனியாக ஒரு பேப்பர், அதில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு, இப்போ அவங்க வாழ்க்கைனோ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு அதோட சயின்ஸ் ஆஸ்பெக்ட், மேத்தமேட்டிக்கல் ஆஸ்பெக்ட், எல்லா 5 சப்ஜெக்டையும் ஒரே பேப்பரில் கொண்டு வந்து அது வந்து தனியாக, இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக வந்து ஒரு வருஷமும் ஏதாவது புதுசாக யோசிச்சு ஏதாவது புதுசாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இங்கு கற்பிக்கப்படும் கல்விக்கு இங்குள்ள சுவற்றில் கரையே இல்லை. எங்கு பார்த்தாலும் கற்றலில் ஆவலை தூண்டும் செய்திகள் பல. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற ஔவையார் கூற்று செயல்படுகிறது. இங்கே தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், பொது அறிவு மற்றும் சமயம் சார்ந்த பல புது விஷயங்கள் இப்பகுதியில் இடம்பெற்றிருக்கும். நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள். கடவுள் நம்மை நேசிக்கிறார். நாம் அனைவரையும் நேசிப்போம். இது போன்ற நல்ல தகவல்கள் மாணவர்கள் மனதினில் நன்கு பதியும் வண்ணம் பாடத்திட்டத்தோடு இணைந்து நல்லொழுக்க கல்வியாக கற்பிக்கப்படுகிறது. இந்த வரலாறுல வந்து குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் போய் சேர வேண்டிய கல்வி எப்படி இருக்கும் என்பது நாங்கள் சொல்லியிருக்கோம். அதான் முக்கியம் இருக்கு. வந்து என்ன மாதிரி கல்வி வந்து இந்த ஜனங்களுக்கு வேணும், குழந்தைகளுக்கு வேணும், நம்ம அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். வந்து இதுதான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். வந்து இன்றைக்கி இந்த வரலாறு வந்து 10th வரைக்கும் வந்திருக்கு. 12th வரைக்கும் கூட போகலாமான்னு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு நிச்சயமாக சொல்ல தெரில எனக்கு. வந்து அதுக்கிடையில் வந்து இன்னொரு புது தாட் வந்து இந்த ஐசிஎஸ்சி மாதிரி ஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் பாக்லாரேட் ஒரு சிஸ்டம் இருக்குது, அது ரொம்ப நல்ல சிஸ்டமாக இருக்கும். அதையும் உள்ள கொண்டு வரலாமான்னு பார்க்குறோம். எங்களுக்கு ஒரே ஒரு தினம் எப்படியாவது இந்த கல்வி முறையை வந்து மாற்றி குழந்தைகளுக்கு உபயோகமாக சந்தோஷமாக படிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் முக்கியம். ஐந்தாம் வகுப்பு முதல் 10th வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகள் குறித்த நேரத்தில் எழுதி முடிக்க பழக்கப்படுகின்றனர். சிபிஎஸ்இ தேர்வுக்காக ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர்கள் படிப்படியாக அதே சமயம் செம்மையாக தயார்படுத்தப்படுகின்றனர். நன் மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்கின்றனர். சனிக்கிழமைகளில் 1 முதல் 3 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் ஆக்டிவிட்டி டே என்று கொண்டாடுகின்றனர். ஏதேனும் 1 அல்லது 2 பாடப்பிரிவுகளில் செயல்முறை கல்வியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனால் இங்கு பயிலும் மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பள்ளிக்கு வர ஆர்வம் காட்டுகின்றனர். இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. தமிழ், ஆங்கிலம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், கணிதம்,
காமர்ஸ் போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. கேள்விப்பட்டிருக்கிறேன். சிபிஎஸ்சி வச்சுருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட் டென்த்து கூட பண்ணல, எங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு எல்லா வித வசதியும் இங்கே இருக்குது. இதில் எந்த ரோடு வேணால் அந்த குழந்தைகளை எடுத்துக்கலாம். நாங்கள் அந்த வழியை காட்ட ரெடியாக இருக்கோம். நாங்கள் வந்து இதுதான் படிக்கணும்னு சொல்ல மாட்டோம், அது நாங்கள் பண்ணுவோம். இருநூறு வருட இந்திய வரலாற்றை மாணவர்களுக்கு புரியும் வகையில் பிரம்மாண்டமாக வரலாற்றின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் துல்லியமாக அழகாக தந்த உன்னத கல்வி. ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மிக மிக நவீன உபகரணங்களை கொண்டு தண்ணீர், சிமெண்ட் மற்றும் தாது சம்பந்தமான சோதனைகளும் மாணவர்களால் செய்து பார்க்கும் வகையில் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நவீன உபகரணங்கள் மாணவர்களின் வேதியியல் ஆய்வுத்திறன் மட்டுமின்றி அவர்களது பொறியியல் சார்ந்த அறிவுத்திறனையும் அதிகரிக்க ஏதுவாகிறது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது.
கல்வி நிறுவனத்தின் சார்பாக ஒரு கணிப்பொறி மையம் ஒன்றும் செயல்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு சிறப்பான கணிப்பொறி பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. அதிநவீன கணினிகளுடன் கூடிய கணினி ஆய்வகம் மாணாக்கர்களின் கணினி பயிற்சிக்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. சதீஷ் பரத்வாஜ். நான் இப்போ என்ஐடி வாரங்களில் ஃபோர்த் இயர் பயோடெக் படிச்சுட்ருக்கேன். அதாவது எப்போல்லாம் காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது அப்படின்னு தோணுதோ நம்ம வந்து ஸ்கூலை பற்றி தான் யோசிப்போம். ஸ்கூல்னு ஆரம்பித்தாலே எனக்கு இந்த இடத்துல சந்தோஷமாக இருந்தது தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டால் அது எப்படின்னா உருவமில்லாத ஒரு களிமண்ணை அவ்வளோ அழகான பானையை செய்கிற மாதிரி தான். அது வந்து சொசைட்டிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பானை, அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பண்ணணும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு பானை செய்யணும்னா அதுக்கு களிமண்ணோட தண்ணி அவ்வளோ ஆட் பண்ணணும். இது தண்ணி தான் இந்த சந்தோஷம், ஃபன். அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க இந்த ஃபன் இல்லாமல் அவங்க இப்போ தண்ணி இல்லாமல் எப்படி பானை செஞ்சோமோ அது விரிசல் விடுற மாதிரி, ஃபன் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்க மென்டல் ப்ரெஷரில் கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ எனக்கு இந்த ஸ்கூல் இப்படின்னு வந்தாலே நான் இந்த படித்த 4th-10th வரைக்கும் படித்தேன். அந்த படித்த வருஷம்னா நான் வந்து சந்தோஷமாக தான் இருந்ததுன்னு ஞாபகம் இருக்குது. படித்ததை விட நான் வந்து படிக்கிறத விட படித்ததோட சந்தோஷமும் ஹேவிங் ஃபன், விளையாட்டு, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது, இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வரும். இதே இந்த இப்படி இருந்த இந்த காலத்தில் என்னோடய மற்ற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புக்கு அப்படி ஹோம்ஒர்க் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. நான் இங்கே ஹோம்ஒர்க் அப்படின்னு இருந்தாலே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற செடியை பார்த்து அதை பற்றி 4 வார்த்தை சொல்லுங்கன்னு ஹோம்ஒர்க் இருக்குமே தவிர, அவங்க இருக்கிற மாதிரி கூகுள் இதை பண்ணு, இதை விக்கிபீடியா பண்ணு அப்படின்னு அவங்க மற்ற ஸ்கூலில் இப்படி பண்ணுறத விட இங்கே நாங்கள் ஜாலியாக இருந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்படி ஜாலியாக இருந்ததும் அப்படின்னு நான் வந்து இந்த ஜாலியாக இருந்தது தான் என்னோடய முக்கியமான என்னை இப்படி கொண்டு வந்ததுக்கு காரணம். நான் இப்போ என்ஐடியில் இப்படி இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாலாலயான்னு தான் நான் சொல்லுவேன்.
இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு சிறப்பான யோகாசன பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தும் தியான பயிற்சிக்கு இப்பள்ளியில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை பள்ளிக்கு அழைத்து வர பேருந்து வசதியும் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. பிளேவே மெத்தட், மாண்டசரி மெத்தட் போன்ற எத்தனையோ டீச்சிங் மெத்தடாலஜியை மாணவர்களின் கற்றல் முறைக்கு தகுந்தாற்போல் தனக்கே உரிய தனிச்சிறப்பில் குழந்தைகளை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி தரமான கல்வியை வழங்குவதில் ஸ்ரீ சிவானந்த பாலாலயா சிபிஎஸ்இ பள்ளி தன்னிகரில்லா பள்ளியாக, பார்போற்றும் கல்வியாக, குழந்தை மைய கல்வியாக சிறந்த சமூக சேவையாற்றி குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை வழங்குவதில் ஒப்பற்ற கல்வியாக விளங்குகின்றது.